ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபியோடு வந்திருக்கோங்க க்ரில் ஃபிஷ் வந்து நம்ம யூஸ்வலாகவே ஹோட்டலுக்கு போய் தான் சாப்பிடுவோம் பட் இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக க்ரில் ஃபிஷ் பண்ணலான்னு பார்க்க போகிறோங்க முக்கியமான விஷயம் இப்படி ஒரு க்ரில் தவா வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க நல்லாவே கம்மியான ஆயிலில் சூப்பரான க்ரில் ஃபிஷ்ஷோ க்ரில் சிக்கனோ எதுனாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளை வாவல் அதாவது பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷை வச்சு நம்ம கிரில் ஃபிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் பாம்ஃப்ரெட் வாங்கி ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு நடுவில் ஸ்லிட் போட்டிருக்கேன் ஸோ மசாலா நம்ம தடவுறது நல்லாவே உள்ளே போய் ஸ்ப்ரெட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணாமல் எனக்கு முழு மீனாக பாம்ஃப்ரெட் இருந்தால் பிடிக்குன்றவங்க முழுசாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதுக்கான மேரினேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் மேரினேட் பண்ணிவிட்டு ஹாஃப் அடையாக அந்த மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஹாஃப் அ டேக்கு அப்புறம் அதை க்ரில் பண்ண போகிறோங்க இப்போ வாங்க மேரினேஷனுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இது மூணு தாங்க மெயின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரில் பண்ண போகிறோன்றனால ஆயிலும் கம்மியாக யூஸ் பண்ண போகிறனால முக்கியமான தேவை பார்த்திங்கன்னா தயிர்ங்க நல்லா ஒரு ஹாஃப் கப் கேர்டு எடுத்துக்கோங்க மேரினேஷனில் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இஞ்சி பூண்டு நிறையா பேர் இஞ்சி பூண்டு ஃபிஷ் ஃப்ரையில் சேர்க்க மாட்டிங்க ஸோ இந்த க்ரில் ஃபிஷ் பண்ணுறப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கப்போகிறோம் வாங்க இப்போ மேரினேட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் எனக்கு எப்பவுமே மீனுக்கு மசாலா போது இப்படி ஒரு அகலமான பாத்திரம் எனக்கு தேவைப்படுங்க ஃபஸ்ட்டு தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சு இப்போ ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் அதிகமான மிளகாத்தூள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மல்லித்தூள் எல்லோரும் சேட் பண்ணுவீங்களான்னு தெரில பட் ஃபிஷ் ஃப்ரையோ இந்த கிரில்லோ பண்ணுறப்போ மல்லித்தூள் நல்லா போட்டிங்கன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க மூணு டீஸ்பூன் மல்லித்தூள்ங்க நான் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இப்போ அதை ஆட் பண்ணிடலாம் ஹாஃப் கப் கேடு ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது தேவையான அளவு உப்பை போட்டுடலாம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு மீனையும் இந்த மசாலாவில் போட்டு எடுத்தே வந்து நல்லா மேரினேட் பண்ணி வைக்க போகிறோங்க ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க மேரினேட் பண்ணிட்டு மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க ஒரு ஹாஃப் அ டேவில் நம்ம திருப்பி எடுத்து மீனை க்ரில் பண்ண போகிறோம் ஸோ கீழே இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லா மீனையும் நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்லிட்டுக்குள்ளேயும் நல்லா மசாலா போகிற மாதிரி தடவி எடுத்து வச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷை ஃபுல்லாகவே நல்லா மேரினேட் பண்ணிட்டோம் மீதி எவ்வளோ மசாலா இருக்கோ அதை நல்லா மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் இருந்து ஃபிஷ்ஷை எடுத்து வெளியே வச்சாச்சுங்க மதியானம் ஒன் ஓ கிளாக் முன்னாடியே நான் மேரினேட் பண்ணேன் இப்போ நைட்டு ஆல்மோஸ்ட் நைன் ஓ கிளாக் ஆகுது நாங்கள் டின்னருக்கு வெறும் க்ரில் ஃபிஷ் மட்டும்தாங்க சாப்பிட போகிறோம் இப்போ பேன் ஹீட் ஆயாச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரீஃபைன் ஆயிலெலாம் யூஸ் பண்ண மாட்டேங்க எப்போவுமே ஃப்ரைங்க்கு நான் வந்து ஆட்டினா சுத்தமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன் இல்லைனா கோகனட் ஆயில் எடுத்துப்பேன் நாங்கள் மோஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லைனா வந்து டயட் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ரொம்பலாம் வாய கட்ட மாட்டோங்க ஃபிஷ்ஷு சிக்கன் இந்த மாதிரி டேரெக்டாகவே சைடிஷ் டிஷ் மட்டும் சாப்பிடுவோம் அதுவும் ஓரளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்டோம்னா அது தாங்க எங்களோட டயட்டு ரொம்பலாம் கம்மியாக தான் சாப்பிட்ணும் இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்லாம் ஒவ்வொரு கலோரி கவுண்ட்லாம் பண்ண மாட்டோம் ஸோ இன்றைக்கி எங்களோட டின்னர் பார்த்திங்கன்னா இந்த க்ரில் ஃபிஷ் தாங்க நீங்கள் வைக்கும் போது கொஞ்சம் தெரிக்கும் என்ன கம்மியாக இருக்கும் அதே நேரம் மசாலாவில் இருக்க அந்த தண்ணி வந்து நீங்கள் போட்டோன்னே தெரிக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் பாம்ஃப்ரெட்டோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னாக இருக்குங்க அதனால இந்த கிரில் பேனில் வந்து நீங்கள் வந்து நார்மலான கரண்டி மாதிரி யூஸ் பண்ணி எடுக்க முடியாது ஸோ நீங்கள் திருப்புறப்போ ஸ்கின் ஆகும் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம் மற்றபடி இந்த இதில் க்ரில்ல வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக வருங்க ஆயில் ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம் தவா ஃபிஷ்க்கு கூட இதை விட ஜாஸ்தி ஆயில் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஃப்யூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் தான் சுற்றி இருக்கும் இப்போ நான் ஃப்ளிப் பண்ணி போட்டிருக்கேன்ல உங்களுக்கு அந்த ஸ்கின் பீலாக இருக்கிறது தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி பீலானால் நார்மல் தான் பட் இதை வந்து நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்க வேணாம் ஆயில் நிறையா ஊற்றி பொறிக்கும் போது தாங்க அந்த ஸ்கின் பீலாகாமல் நல்லா ரோஸ்ட் ஆகி அப்படிலாம் வரும் பட் நீங்கள் டயட்டுக்கு சாப்பிட்றீங்க ஃபிஷ் பிரியராக இருக்கீங்க ஆனால் ஃப்ரை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபிஷ்ஷை திருப்பி ஃப்ளிப் பண்ணி போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மேலே உங்களுக்கு நல்லா அந்த ரோஸ்ட் ஆயிருக்கு நம்ம ஆயில் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் பட் நான்ஸ்டிக் பேனில் அதுவும் இந்த மாதிரி க்ரில் பேனில் பண்ணுறப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு ரோஸ்ட் கிடைக்குங்க நார்மலாக கடையில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஃபுல்லாக முருகல் இல்லாட்டியும் உங்களுக்கு மைல்டான ஆச்சு கிடைக்கும் ஃபிஷ் வந்து சொல்லவே வேணாங்க ரொம்ப ஈஸியாகவே வேகக்கூடிய ஒரு ஐட்டம் தான் ஸோ நீங்கள் வந்து இந்த சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டுட்டு ஃப்ளிப் பண்ணி அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டிங்கனாலே நல்லா வெந்து வந்துடும் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாம்ஃப்ரெட்டுன்றதுனா ஃப்ரெட்டோட திக்னஸ்மே ரொம்ப கம்மி தாங்க ஸோ நீங்கள் ரெண்டு பக்கமே ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் போட்டிங்கனாலே தாராளமாக உங்களுக்கு ஃபுல்லாகவே வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சுருக்கதை இன்னொரு செட் போட்டு எடுக்க போகிறேன் இப்படி தான் என்னோடய ஃபைனல் அவுட்புட் வந்துச்சுங்க பட் டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை பட் ஹெல்த் விஷயத்தில் ஆயில் ரொம்பவே கம்மியாக போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால எனக்கு ரொம்பவே இந்த ஐட்டம் ரொம்ப பிடிக்குங்க இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ரெண்டா செட் நான் வச்சுட்டேன் ரெண்டாவது செட் எடுத்ததுக்கப்புறம் எங்களோட டின்னர் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக எம்மையாக இருக்குதுன்னு உங்களுக்கு வேணும்னா மயனைசோ சசோ தொட்டோ சாப்பிட்லாம் இது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன் மோஸ்ட்டாக நாங்கள் அப்படியே தாங்க சாப்பிடுவோம் ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் நான் போடுற மாதிரி மேரினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மேரினேஷனே உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க